வணக்கம். இன்று உலக அமைதி நாள். உலகமெங்கும் உலக அமைதி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக யுனைடெட் நேஷன்ஸ்ல இதற்காகவே ஒரு மணி நேரம் ஒதுக்கி உலகம் எவ்வாறு அமைதியாக இருக்க முடியும் என்பதை பற்றிலாம் ஒவ்வொரு ஆண்டும் பேசி வருகிறார்கள். ஆனால் இன்று உலக அமைதிக்காக பன்னிரு திருமுறை திராவிட வேதமாகிய தேவாரத்தை ஓதுவது என்பது சால சிறந்தது மட்டுமில்லாமல் மிக சிறந்த உத்தியும் கூட. இதை இத்தனை சிறப்பாக செய்து வரும் குரு சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கமும் நன்றியும். உலக அமைதிக்கும் தேவாரத்துக்கும் என்ன தொடர்பு? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் இது ஆரம்பமானது என்றுதான் தெரிகிறது. ராஜராஜ சோழன் அவருடைய சோழ சாம்ராஜ்யத்தை மிகவும் பறந்து விரிந்திருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லை. மனதில் ஒரு அச்சம், எப்பொழுது யார் வேண்டுமானாலும் படையெடுக்கலாம், பிரச்சனைகள் 1000. இந்த சமயத்தில் சிலர் அவரிடம் வந்து சொல்லி தேவாரத்தை நீங்கள் ஓதுவதனால் மனதுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் நன்மை கிடைக்கும் என்று சொன்னதாக ஒரு வழி செய்தி. இப்போதான் ஆரம்பமாச்சு அந்த தேவாரம் என்பது உலக அமைதிக்கு என்று. இது நடந்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சி மகா பெரியவர் தேவாரத்தை எல்லாருமே ஓத வேண்டும் என்பதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பல சமயங்கள் மடாதிபதியுடன் சேர்ந்து தேவாரம், குறிப்பா 12 திருமுறை தேவாரம், இவற்றை குழந்தைகள் எல்லாமே ஓத வேண்டும், பாட வேண்டும். இதனால் உலகுக்கு மிக மிக மிகப்பெரிய அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொன்னவர் அவர். 1983 ஆகம சில்ப ஒரு சதஸ் ஒன்றை இளையாத்தங்குடியில் நடத்தினார் காஞ்சி பெரியவர். அங்க வந்து முழுக்க முழுக்க 4 நாளுக்கு 12 திருமுறை ஓதப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த ஓதின ஓதுவார்களுக்கு மரியாதையும் சிறப்பும் செய்தவர் காஞ்சி பெரியவர். அதாவது 1966 மடாதிபதிகள் மகாநாடு ஒன்று நடத்தி அதுல வந்து தேவாரத்தை எப்படியெல்லாம் எல்லாருக்கும் படிக்க முடியாது செய்ய வேண்டும் என்பதை அவர் கடைசி நாள் என்று சொன்னதாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, காஞ்சி மடத்திலிருந்தே பல தடவை பல சமயங்களில் அவர் இலவசமாக 12 திருமுறையும் தேவாரத்தையும் சொல்லியிருக்கிறார். கொல்லாச்சத்திரத்தில் அவர் தங்கியிருந்த போது அவர் கூட இருந்த ஏகாம்பரம் என்ற ஒரு அவருடைய சிஷ்யர் சொல்லலாம், இரவுல வந்து திடீர்னு முழிச்சுப்பாங்களாம், தேவாரத்தை இனிமையாக பாடுவாராம் மகா பெரியவர். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல், அவர் தேவாரம் பற்றி சொன்ன அந்த கருத்துக்கள் இல்லாமல் பொன்னார் மேனியுடன் பொன்னான நாட்கள் என்ற நூல் வந்திருக்கிறது. இது எழுதிய தேவாரம் டாக்டர் சுப்பிரமணியம். அதுல வந்து முக்கியமான ஒரு போர்ஷன் படிக்கிறேன். மிக பிரபலமான பாடல் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. இதற்கு காஞ்சி பெரியவர் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். வந்து கடைசி பாட்டில் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே என்று முடிக்கிறார். வினைப்பயன்தான் கர்ம பலன் அப்படிங்கிறது பிராரப்த கர்மா சஞ்சீத கர்மா பிரம்மா தலையில் எழுதிட்டான், தலையெழுத்து பூர்வஜன்ம சம்ஸ்காரம் இப்படியெல்லாம் இருக்கு, இந்த கர்மா தான் துக்கத்துக்கு அடிப்படை, இது ஒழிஞ்சா துக்கமே வராது, அதனால வினை விதியும் ஜெயிக்கலாம், இந்த தேவாரத்தை சொன்னா முழுக்க முழுக்க நம்ம விதியை ஜெயிக்கலாம் என்று சொல்கிறார் காஞ்சி பெரியவர். இந்த பித்தா பிரேசுடைய அவரே பாடியிருக்கார் பல இடங்கள்ல. தேவாரத்துடைய முக்கியமான பாடல் இது என்று சொல்கிறார். மற்றொன்று முக்கியமான ஒரு பாடல் கல்லால் நிழல்மேய கரைசேர் கண்டா என்று. இதுல வந்து எல்லா மொழியிலும் இமையோர் தொழுது, எல்லா மொழியிலும் தேவர்கள் சிவனை தொழுகிறார்கள் என்ற ஒரு வார்த்தை தேவாரத்தில் வருகிறது. இது ரொம்ப அடிக்கடி காஞ்சி பெரியவர் சொல்வார். என்ன சொல்றாருனா, அப்படின்னா சம்ஸ்கிருதம் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு கன்னடம் உருது கிரீக் பிரெஞ்சு ஹீப்ரூ இங்கிலீஷ் ஜெர்மன் எல்லா மொழியிலும் சோஸ்திரம் பண்ற ஈஸ்வரன் தான் பரமேஸ்வரன் என்று சொல்கிறார். அவர் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேவாரம் என்பது ஒரு யூனிவர்சல், கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சல் ஹைம், அது ஒரு பாடல், அது எல்லாரும் உலகமெங்கும் பாட வேண்டும் என்று பல தடவை அவர் சொல்லியிருக்கிறார். 1970 அமெரிக்காவில் வாயேஜர் அண்ட் ராக்கெட் ஒன்று அனுப்பிச்சாங்க விண்வெளிக்கு. அதுல வந்து 52 மொழிகளில் ஒரு ஒரு சின்ன ஆடியோ லூப் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் மனிதன் என்னை உங்களுக்கு தெரிகிறதா என்று 52 மொழிகளில் ஆடியோ லூப் பண்ணி அந்த ராக்கெட்டோடு அனுப்பிச்சிட்டாங்க. அது ரேடியோ வேவாக கன்வெர்ட் ஆகி லூப்பில் தொடர்ச்சியாக அந்த அந்த வாய்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும். ஒருவேளை
எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சொல்லுவாங்க இல்லையா, வேற்று கிரக மனிதன் ஒருவேளை அதை கேட்டோம்னா அவன் திருப்பி பதில் அளிப்பான்னு நம்பிக்கை. அந்த 52 மொழிகளை தமிழ் இல்லை. ஏன்னா 1970ல ஐ திங்க் தமிழ்ல பேச அங்க ஆள் கிடைக்கலன்னு தெரியல. அதனால தான் அந்த காலத்துலேயே ஒரு கட்டுரை ஒன்று எழுதினேன், தமிழில் ஒருவேளை தமிழில் எழுதியிருந்தால் வேற்று கிரக மனிதன் ஒருவேளை அது தெரிஞ்சு கொண்டு பதில் அளித்திருப்பான்னு சொன்னேன். இதை நான் சொன்னபோது பேரூர் மடாதிபதிகள் என்ன சொன்னார்னா, இதையே நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டா செய்யக்கூடாது, இப்போ தேவாரத்திலிருந்து சில செயல்களெல்லாம் எடுத்து அதை வந்து லூப் பண்ணி ஆடியோ லூப்பா பண்ணி ராக்கெட்ல விட்டு அனுப்பிச்சா என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப எங்கூட இருந்தது டாக்டர் கணேசன் என்பவர், அவர் வந்து நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பவர். அவர் என்ன சொன்னார்னா, இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் ஜஸ்ட் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து நம்ம செய்ய முடியாது, ஏன்னா நமக்கு வந்து செக்யூலர் கவர்மெண்ட், அதனால செய்ய முடியாது. அமெரிக்காவில் செய்யலாம், ஆனால் நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தேவாரம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் தான் அதிகமாக இல்லை. ஆராய்ச்சி கட்டுரை அதிகம் செஞ்சு தேவாரத்தினுடைய அந்த கான்செப்ட் என்ன, அது மொழியோட வலிமை என்ன, அதனுடைய சொற்களுடைய திறமை என்ன, அதோடைய ஸ்ட்ராங்னஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி கட்டுரையில் எழுதினீங்கன்னா அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, அந்த நாசா வழியாகவே தேவாரத்தின் சில பகுதிகளை வந்து நம்ம ராக்கெட் வழியை அனுப்பலாம் அப்படின்னு சொன்னார். உலக அமைதிக்கு தேவாரம் வந்து ஒரு முக்கிய பங்கு அளிப்பது இருப்பதுன்னு இது ஒரு உதாரணமாக நான் நினைக்கிறேன். இந்த இந்த உலக அமைதி நாளில் நாம் எல்லாம் தேவாரத்தை கேட்போம் மட்டுமல்லாமல் இதனுடைய வைப்ரேஷன் உலகமெழுக்கும் பரவி உலகமெங்கும் அமைதியும் அன்பும் ஆற்றலும் திறமையும் வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருள் இன்பத்தில் திளைத்து தாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெரும்படி திருவாய் மலர்ந்தருளப் பெற்ற பாடல்களே தேவாரம் என்பதாகும். 8000 பாடல்களை கொண்டது நமக்கு கிடைத்த அந்த தொகையை நான் சொல்லுகின்றேன். ஞானசம்பந்தர் 4000, அப்ரசாமிகள் 3000, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது 1000 பாடல்கள், ஆக 8000 பாடல்கள். பூழியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் என போற்றப்படும் சம்பந்தர், ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்தபிரான் என திகழும் அப்பரடிகள், வாழி திருநாவலூர் வந்தொண்டன் என புகழப்படும் சுந்தரர் என்னும் இம்மூவர் பெருமக்கள் அருளியதே தேவாரம். தேவர்களுக்கு சூட்டப்படும் மாலை எனவும் இறைவன் திருமுன்பு பண்ணோடு பாடுகிற ஒரு மரபு, அதற்கு சங்க காலத்தில் வாரம் பாடுதல் என்ற பாணியோடு பாடப்பட்டது என்ற வகையில் தேவாரம் என்று அழைக்கலாயிற்று. வாரம் பாடும் தோரிய மடந்தை என்று சிலப்பதிகாரம் கூறும். கிபி 10ஆம் நூற்றாண்டில், அதாவது இந்த மூவரும் வாழ்ந்து 6 முதல் 8 நூற்றாண்டுக்கு பின்னால் தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் என்பவன் காலத்தில் அவனுடைய அரிய முயற்சியாலும் அவன் விருப்பத்திற்கு ஏற்ப சிதம்பரம் அருகே பொல்லாப்பிள்ளையால் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் என்ற ஒரு அர்ச்சகர் துணையோடும் சுவடி வடிவிலே இருந்த இந்த தேவார பணுவல்களை பெருமையோடு யாவரும் பயன்பெறும் வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இப்போது நாம் அறியும் வண்ணம் வெளிவரலாயிற்று. இந்த பாடல்களை பாட வல்லவர்கள் தோல்வியினை தீர்தல் எளிது. வளங்கொள் பாடல்கள் இவற்றை பாட வல்லவரின் உலங்கொள் வினை மலை போன்ற வினைகள் மிக விரைவில் குறையும் ஓங்கு புகழோடு வாழ்வர். கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சி எரிந்தாலும் மிக எளிதிலே கரை சேரலாம், பொன் பெறலாம், மெய்ப்பொருள் கிட்டும், போகமும் திருவும் மிக எளிதாக பெறலாம். இப்படியெல்லாம் தேவார பாடல்களிலே பயன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட பாடல்களை பக்தியோடும் ஆர்வமோடும் நம்பிக்கையோடும் சில பாடல்களை இப்போது பாராயணம் செய்வதற்கு திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது, கேட்டு மகிழலாம். இதில் கலந்து கொள்கின்ற பெருமக்கள் பண்ணொன்ற இசைபாடும் அடிகார்களாகிய ஓதுவாமூர்த்திகள், கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக என்று ஞானசம்பந்த அருளியவாறு இந்த அடியார் பெருமக்கள் ஓதுவா மூர்த்திகள் இந்த பாடல்களை எல்லாம் பாடி நம்மை மகிழ்விப்பார்கள்.
முதலாவதாக வலிகள் வலிவலம் என்கின்ற திருத்தலத்திலே உரைகின்ற பெருமான் அவன் மூலம் எப்படி இந்த கணபதி இங்கு வந்தார் கணபதியினுடைய வருகை பற்றி குறிப்பிடுகிற ஒரு பாடலோடு துவங்கி அதற்கு பின்னால் சைவ சின்னமாகிய திருநீரு அதனுடைய பெருமையை புகழுகின்ற ஒரு பாடல் மந்திரமாவது நீரு என்ற பாடல்களை எல்லாம் முறையாக நாம் இப்போது கேட்டு மகிழலாம் கேட்டு மகிழ்வோம் சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாக்கும் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகக்கானை காதலால் கூப்புவர் தம் கை பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தன்னொரு ஓமை கொளமிகு கரியதே வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருளின மிகு கொடை அடிவினர் பயில்வரை பலமுறை இறையே மல்திரமாவல் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே மல்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது வாயுமை பங்கள் நேரே ஆலமயாந்திரு வேதத்தில் உள்ளது நேரே துய தீர்ப்பது நேரே போதல்வது நேரே தவிர்ப்பது நீரே போத தகுவது நீரே புன்மையில் உள்ளது நீரே சீத புலவயல் சூழ்ந்த திரு ஆலவயாந்திரு நீரே முத்தி தருவது நீரே முனிவர் அணிவது நீரே சத்தியமாவது நீரே தக்கோர் புகழ்வது நீரே பத்தி தருவது நீரே பரவகியது நீரே சித்தி தருவது நீரே திரு ஆலவயாந்திரு நீரே காணகியது நீரே கவினை தருவது நீரே பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரே மான தகையது நீரே மதியை தருவது நீரு சேண தருவது நீரே திரு ஆலவாயால் திரு நீரே மோச இனியது நீரே புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரே பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரே ஆலவாயால் திரு நீரே அறுத்தமதாவது நீரே அவதம் அறுப்பது நீரே வருத்தம் தணிப்பது நீரே பானம் அழிப்பது நீரே
பொருத்தமதாவது நீர் பூசும் வெண்ணீர் திருத்தகு மாளிகை சூழ்ந்த ஆலவாயால் எயிலது அட்டது நீர் இருமைக்கும் உள்ளது நீர் பயிலப்படுவது நீர் பாக்கியமாவது நீர் துயிலை தடுப்பது நீர் சுத்தமதாவது நீர் அயிலை பொறிதரு சோலத்து ஆலவாயால் திருநீரே ஆவணல் மேலது நீரே தகுவது நீரே பராவணமாவது நீரே பாவம் அறுப்பது நீரே பராவணமாவது நீரே தத்துவமாவது நீரே அராவணகுல் திருமேனி ஆலவயாம் திருநீரே மாலோடு அயலறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யறிவள் பொடி நீரே ஏல உடம்பிடத்திற்கும் இன்பம் தருவது நீரு ஆலமகுண்டமிடற்றம் ஆலவயாம் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கிய கோட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரே கருத இனியது நீரே எண்டிசைப்பட்ட பொருளால் ஏத்தும் தகையது நீரு அண்ட தவர் பழிந்தேத்தும் ஆலவயாம் திருநீரே ஆற்றல் அடல விடையேறும் ஆலவயாம் திருநீரே போத்தி புகழிலாவும் பூசுரல் ஞான சம்பந்தன் ஏற்றி தென்னங்குடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தானே. எல்லாடுடைய சிவனே போற்றி போற்றி. இந்த உலகங்கள் அனைத்துமே ஒரு அமைதி காக்கவும் எல்லோரும் நன்மையாக மேன்மையுற வாழவும் திருஞான சம்பந்த பெருமான் வேதாரண்யம் திருத்தலத்திலிருந்து கிளம்பும் பொழுது நாள்களும் கோள்களும் சரியில்லை, அதனால் கிளம்ப வேண்டாம் என்று ஞானசம்பந்த குழந்தையிடம் நாவரச பெருந்தகை வேண்டுகின்றார். எல்லாவற்றிற்குமே எதற்கும் பயப்பட வேண்டாம், ஆமார்க்கும் கொடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொல்வது போல நாளும் கோளும் அடியார்களை வந்து நலியாத வண்ணம் உரை செய் என்று சொல்கின்றார். அது ஒன்றுமே செய்யாது. உலக மக்கள் அனைவருமே சுபிட்சமாகவும் நலமுற வாழ்வதற்காகவும் இந்த கோளறு பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார்கள். இதை பற்றி சிறு சொல்ல வேண்டும் என்றால், பெரிது ஒரு சமயம் மகா பெரியவாள் ஒருவர் அட்டகிரக சேர்க்கையின் பொழுது மகா பெரியவார் அவர்கள் இந்த திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த கோளறு பதிகத்தை நாம் பாடினோம் என்றால் இந்த அட்டகரக சேர்க்கை எதுவுமே ஒன்றும் செய்யாது என்று மகா பெரியவாள் நமக்கெல்லாம் இந்த பாடலை பாடுமாறுதான் சொல்லியிருக்கின்றார்கள். அப்பொழுது பாடும் பொழுது இந்த கிரக சேர்க்கை ஒன்றுமே செய்யவில்லை என்பதை எடுத்துக்காட்டும். மகா பெரியவர் அருளியதை அன்று கேட்டு அன்று சொல்வது இன்றும் நம்முடைய காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த பதிகத்தை நாம் பாடினோம் என்றால் உலக மக்கள் அனைவருமே சுபீட்சமாகவும் மன அமைதியாகவும் வாழ்வார்கள் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை தெரிவித்து கொண்டு இப்பொழுது அவர் அருளி செய்த ஞானசம்பந்த பெருந்தகை அருளி செய்த கோள் அரு பதிகம் எந்த விதமான கோள்களும் நம்மை ஒன்றும் செய்யாது என்ற ஒரு பொருளுக்கிணங்க இப்பொழுது அந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்கின்றோம். நிச்சயமாக உலக மக்கள் அனைவருமே மன அமைதியாகவும் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை தெரிவித்து கொண்டு இப்பொழுது அந்த பதிகத்தை தொடங்குகின்றோம். கோள் அரு பதிகம்.
வேயொரு தோழி பல்கள் விட முண்ட கண்ட மிக நல்ல வீணை தடவே மாதிங்கள் கங்கை முடிமேலில் ஜன் உளமே போகும் அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய்போதல் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எல்போடு கொள்போடாமை இவை மாறிலங்க எரு தேறி ஏழை உடனே ஒரு பொதி மத்த மாலை போல சோடி வந்தன் உடனே புகுந்த கதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோடாரும் உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவளர் பவளமே நீ மொழி நீரணிந்து உமையோட வெள்ளை விடை மேல் முருகலர் போன்றை திங்கள் முடிமேல் அணிந்து உளமே புகுந்த கதனால் திருமகள் கலைய தூணி ஜயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மலங்கையோடு வடவாதி எங்கள் பரம நதியோடு கொள்கை மாலை முடி மேலியொரு காலங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பரமும் அறிவுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நலஞ்சனி கண்டை மடவாதனோடும் விடையேறும் நலங்கள் பரமல துணிருள் வள்ளி குழந்தை முடிமேலுகுந்த கதனால் உணரோடு ஒரு விடியும் இன்னும் மிகையான போதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அகழதாடை வரி கோவணத்தர் மடவாதனோடும் உடனாய் ஆண் மலர் வளனி குழந்தை நதி சூடி வந்தன் உடனே புகுந்த கதனால் கோழறி உழுவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிழ மூல மலங்கை ஒரு பாகமாக விடையேறும் ஒப்பிட மதியும் அப்பும் முடிமேலிந்த கதனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான வந்து அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவர் மிகவே வேள்பட விழி செய்தே மடவாதனோடும் உடனாய் வாழ்மதி வல்லி கொன்றை மல சூடி வந்தே புகுந்த ஏகட தோழிலங்கை அரையந்த நோடும் கிடரானவனது நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு ஏறும் எங்கள் பரம சலமகளோட இருக்கும் முடி மேலிந்தே புகுந்த கதனால் மலர் திசையோடும் மாலும் மறையோடு தேவர் பரு காலமான பலவும் அலை கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வே
அதனால் முத்தருடமனைவாதில் அழிவிக்கும் மண்ணல் திருநீர் சமைத்திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே புறத்து மறையான யான முனிவன் போடும் நாடும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசே மாலையோதும் அடியார்கள் அரசாழ்வரமே. பஞ்சபூத தலங்களில் ஒன்றானதும் நினைத்த முக்தி தரும் தலமான திருவண்ணாமலை சென்று தரிசிக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். மண்ணுலகு வாழ அடியார் பெருமக்கள் மலர் தூவி வழிபடுவார்கள், தொழுவார்கள். வானோர்களோ புகழ்ந்து தோத்தரிப்பார்கள். யாரை தெரியுமா? திரிபுரங்களை எரித்து அந்த திரிபுரத்து அசுரர்களை அருள் செய்தவன் எவனோ, புகை சூழ்ந்த மேகம், குமுறி பொழியும் மழை, இதனால் பசுக்கூட்டங்கள் தன் துணையோடு பத்திரமாகச் சேரும் தன் இருப்பிடமாகிய மலை அடிவாரத்தில் அமைந்த அண்ணாமலைக்கு உரியவன் எவனோ அவன்தான் உண்ணாமுலையாம் உமையோடு மேவும் திரு அண்ணாமலையான். 10 பாடல்களிலேயும் பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. நிறைவு பாடலில் சொல்லால் மலிந்த பாடலான 10 இவை கற்று வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே என்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். மூவர் மலர் கொண்டு அடிய தொழுவார் புகழ்வார் வானோர்கள் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமா மழை நின்று அதிர நல்லார் பரப படுவான் காழி ஞானத சம்பந்த சொல்லால் மலிந்த பாடல பத்தும் இவை கற்று பல இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் நீண்டு வாழ்வதற்காக ஞானசம்பந்த பெருந்தகை திரு நெடுங்களம் திருத்தலத்திலே இடர்களையா எல்லா விதமான இடர்களையும் களைந்து விடு என்ற ஒரு மொழிக்கு இணங்க மறையுடையாய் தோளுடையாய் வார்சடைய மேல் வளரும் இந்த பதிகத்திலே நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே நெடுங்களமேயவனே இடர்களை களைந்து விடு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருடைய துன்பத்தையும் நீக்கிவிடு என்ற பொருளுக்கு நாங்கள் இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார்கள். இந்த பதிகத்தினை ஓதினோம் என்றால் எந்த விதமான இடர்பாடுகளும் நம்மை வந்து அடையாது. உலக மக்கள் அனைவருமே அமைதியுடனும்
துன்பமற்றும் வாழ்வார்கள் என்பதில் சின்னம். நிச்சயமாக அந்த பதியத்தை இப்பொழுது ஓடலாம். மறையோடையாய் தோளோடையாய் வாசலை மேல் வளரும் பிறையோடையாய் பிங்ககன்று உன்னை பேசி நல்லால் முறையோடையார் குற்றம் போராய் கொள்கையினால் புயல்ந்த நீரையுடையார் கீடர்களையாய் நெடுங்களமேயவனே கனைத்தெழுந்த வேதிரை சூழ் கடலிடை நலஜதனை யாமிடத்தில் வைத்த திருநதிய தேவனினை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணியரா பகலும் நினைத்தழுவாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவரே நில்லடியே வழிபடுவா நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவேல் எந்த போற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே மலை புரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிசடை ஆரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவனில் தாழ்நிழக்கு நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே வாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலிலே தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகழலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ்நிழக்கு நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே விருத்தனாகி பாலனாகி வேதமோ நாம் குணந்து கருத்தனாகி கங்கையாளை கமசடைமே கருந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியே பரவும் நிறுத்த கீதம் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே ஒரு கொண்டாய் மூன்று ஒன்றா கூட்டியோர் வெங்கணையால் மாறு கொண்டாய் மரமெரித்த மன்னவனே கொடி மேல் ஏறு கொண்டாய் சாந்தமீதன் பெருமா அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே குன்றினுச்சி மேல் விளங்கும் கொடிமல் சோழ் இலங்கை அன்றி நின்ற கரக்க கோனை அறுவருக்கு அடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியாக ஏற்றீரா பகதும் நின்று நெய்வார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே வேடவெம்பொகுசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சூழ எங்கும் நேடலாங்கோ சோதியுளாயே நில்லாய் கேடல் பெண்கும் பணிந்த பெம்மான் கேடிலா உள்ளடிய நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களமேயவன் வெஞ்சொல் தொஞ்சொல்லாக்கில் நின்ற வேடமில்லா சமணும் தஞ்சமில்லா சாக்கியரும் தலைவனில் புனஞ்சலிலா வாய்மொழியால் தோத்திரம் அடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே நீடவல்லவாசடையான் மேய நெடுங்களத்தை சேடல் வாழும் மாமருகில் சில புற கோலத்தால் நாடவல பனுவல் மாலை ஞான சம்பந்தன் சொல்ல பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையோமே எண்ணறிய பிறவிதனில் மானிடப் பிறவிதான் அரிதறிது காண் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிறேன் என்றவாறு பெறுதற்கரியது இப்பிறவி அதில் பூரணமாக எல்லா அவயவங்களும் வாய்க்கப் பெற்று அவை பூரணமாக இயங்கும் வகையில் அமைந்தால் அது ஒரு கூடுதல் சிறப்பு. அப்படி தலை
கண், மூக்கு போன்ற உறுப்புகள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை ஒரு பட்டியல் போட்டு விவரிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். அதை ஏற்று அந்த அப்பர் வாக்குப்படி செயல்பட நாம் ஆயத்தம் ஆவோம். தலையே நீ வணங்காய் என்று தொடங்கும் அருமையான திருப்பதிகம். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கழுங்க, தலையாலே பழி தேரும் தலைவனை, தலையே நீ வணங்காய், கழுங்கால் காணில்களோ கடல் நஞ்சுண்ட கண்டல் தன்னை, எழுந்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை, கழுங்கால் காணில்களோ செவிகால் கேள்விகளோ சிவன் எம்பவள, எரிபோல் மேலி பிராம் திருளம் எப்போதும் செவிகாட்டு கேள்விகளோ, மூக்கே நீ முரல முது காடுரை முக்கண்ணனே, வாக்கே நோக்கிய மலங்கை மணாளனை, மூக்கே நீ முரல வாயே வாழ்த்து கண்ட மத யானை ஒரே போரு, வாழ்காட்டகத்தாடும் பிராந்தனை பாயே வாழ்த்து கண்ட, நெஞ்சே நீனையாய் நிமி புஞ்சடை நின்மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை, நெஞ்சே நீனையாய் கைகால் கோப்பி தொழில் கடிமாமலர் தூவிலே, பைவாய் பாம்பரை ஆக்கவர மன்னை, கைகால் கோப்பி தொழே ஆக்கையார் பயல அரண் கோவில் வலம் வந்து, மூக்கையாரட்டி போற்றிய நாடையும் ஆக்கையார் பயல, கால்களால் பயன கரை கண்டல் முறை கோயில் போல கோபுல கோரண சோழால் பயன, உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுதே, குற்றால துறை கோதலல்ல யாருளரோ, இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பலகணத்தில் எழப்பட்டே, சிறுமான் சேவடிக்கு செல்றங்க இருமாந்திருப்பன் கொலோ, தேடே கண்டு கொண்டே திருமாலோடு நாளுகள், தேடி தேடோன தேவனை என்னுள் தேடி கண்டு கொண்டே. கையிலையில் இறைவனை காணும் நோக்குடன் வடதிசையை நோக்கி செல்கிறார் அப்பர் சுவாமிகள். கொடிய பாதை நீளம், இரவு பகலெல்லாம் நடந்த களைப்பில் அங்கமெல்லாம் தேய்ந்து சோர்வு அடைகிறது. என்றாலும் இறைவனை எப்படியும் கண்டு தரிசித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம், தளராத மன உறுதி, பக்தி, இதை கண்ட இறைவன் வானில் தோன்றி நீ எதிரே காணும் இந்த பொய்கையில் மூழ்கி நாம் கையலியில் இருக்கின்ற திருக்கோலத்தை பழுதில் சீர் திருவையாற்றில் கண்டு மகிழலாம் என்று பணித்தருடைய வண்ணம் பனிமலர் பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஒரு வாவி மீது தோன்றி விழுந்து எழுந்தனர் உலகெல்லாம் இயப்ப.
அந்த பேரானந்தத்தில் காணுகிற காட்சி அனைத்தும் சக்தியும் செவவுமாக தெரிகிறது. அந்த வெளிப்பாட்டில் நமக்கு கிடைத்த அருமையான பாடல் மாதர் பிறைக்கண்ணியானை என்பதாகும். அதை இப்போது ஓத கேட்கலாம். மாதர் பிறைக்கண்ணியானை மலையார் மகளோடும் பாடி ஓதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவே யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போதே காதல் மடப்பிடியோடும் களிரே வருவன கண்டே கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியினானை பார்க்குழலாடோடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கேந்தே அளவு படாததோரோடு ஐயாரடைகின்ற போது இளமலனாகு தழுவி ஏறுவது வன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே. கல்துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே என்று அருளுகின்றார் ராமரசப்பெருந்தகர். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு சற்று முன்னே சொன்னது போல நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்ற ஒரு சொல் இப்பொழுது நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறதே, இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதையே ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், கல்துணை பூட்டியோல் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய், எதற்கும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாமத்தை சொல்லும் பொழுது அது நம்மை வந்து நிச்சயமாக காக்கும், இந்த உலக அமைதி நிச்சயமாக கிடைக்கும், உலக மக்கள் அனைவரும் சுபீட்சமாக வாழ்வார்கள் என்பதில் ஒரு எள்ளளவும் சந்தேகம் இல்லை என்று சொல்லி இந்த நாவரசப்பெருந்தகர் கையெழுத்து செய்த சொற்றுணை வேதியல் ஜோதி வானவன் என்ற பதிகத்தை இப்பொழுது நாம் பதிகம் முழுவதுமாக ஓதலாம். சொற்றுணை வேதியல் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கோவில கருங்கலம் பொங்கு தாமரையாவின கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவின கருங்கலம் கோட்டம் இல்லது நாவின கருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய விலகில் பொண்ணிய புயிலவைல பழனிய உலகில் பயின்ற பாவத்தை நள்ளி நின்றிருப்பது நமச்சிவாயவே இடுக்கப்பட்டிருக்கணும் இறந்து யாரையும் விடுக்க பிறான் என்று வினவுமலோ அருளில் நாம் உற்ற நடுக்கத்தை கடுப்பது நமச்சிவாயவே வேந்த நீர் அருங்கலம் விரதிகளாம் கருங்கலம் மறுமறையாரங்கம் தேங்கள் கருங்கலம் திகழும் மொழி நலங்கடு கருங்கலம் நமச்சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிழலாட்டோரும் குலமில குலத்திற்கு ஏற்பதோ நல மிக கொடுப்பது நமச்சிவாயவே வேடின உலகினில் விழுமிய தொண்டர்கள் கோடினரன் நேரி கோடி சென்றலும் ஓடினே ஓடி சென்று உருவம்
காண்டலும் நாடினே நாடித்த நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பலலக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முழலறியாகி முதல்வர் முக்களன் நெறியே சரணாதல் திண்ணமே அழலறியே சென்றங்கடைந்தவர்க்கெல்லாம் நலறியாவது நமச்சிவாயவே மாப்பிணை தழுவிய மாதோர்வாக கோப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கிடு கண்ணில் கையே. ஏழாம் திருமுறைக்கு உரியவர் வந்தொண்டர் என்று போற்றப்படுகிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் வழக்கம்போல் திரு ஆரூர் திருக்கோயில் வழிபாடு செய்கிறார். அங்குள்ள தேவாசிரிய மண்டப பகுதியை அங்குள்ள அடியார் பலரையும் கண்டு இந்த அடியார்கள் போல் நானும் அடியவன் ஆகுகின்ற நாள் என்னாளோ, அது என்று வாய்க்குமோ என்று மனதிருள் நினைத்து வன்மீகநாதரை வேண்ட இறைவன் அவர் கனவில் தோன்றி தில்லைவாழ் அந்தனர்சம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க பாடுகிறார். அதுவே திருத்தொண்டத் தொகை எனப் பெயர் பெறும் அருகான் மூன்று நாயன்மார்கள் அருள் வரலாற்றை நமக்கு சொல்லுகின்ற அருமையான திருப்பதிகம். தில்லை வாழதனதும் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவரார்க்கடியேன் இல்லையே எல்லாதையற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் செல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன் திரிபொழில் சுகுந்தையார் திறன் மிண்டற்கடியேன் அல்லி மெல் முல்லையந்தரமநீதி கடியேன் ஆரூரனாரூரில் அம்மாளுக்காளே இலை மறிந்த வேல் நம்பியடி பத்தற்கடியேன் ஏன் ஆதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலை மறிந்த சீர் நம்பி கண்ணப்ப கடியேன் கடவுள் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வள்ளல் மானக்கம் சாரன் எஞ்சாந்த வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மறிந்த புனல் வங்கையானாயற்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவாக்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியாக்கும் அடியேன் மீமையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காளே திருநிந்த செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தடியார்க்குமடியேன் பெருநந்தி குலச்சிறைதனடியார்க்குமடியேன் பேயார்க்குமடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்குமடியேன் ஒரு புன சுசாப்த மங்கை நீலனக்கற்கடியேன் அரு நம்பி நம்பி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே வம்பராவரி வண்டு மணனார மலரும் மதுமலன கொன்றையான் அடியலாற்பேணா எம்பினான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் திருமூலனடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசிமாறனுக்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே
பார் கொண்டவன முலையழுமை பங்கன் கடலே மரவாது கல்லெறிந்த சாக்கிய கும்மடியேன் சீர் கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார் கொண்ட கொடைக்களற்று அறிவார்க்கும் அடியேன் கடக்காழி கடலாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேல் கூற்றன் கடந்தை கோணடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழற்கடியேன் மீயடியான சிங்க முனையறையற்கடியேன் விரிதிரை சூழ்கடல் நாகை அறிவற்றியேன் கைதடிந்த வரிசீல யான் கரி கம்பன் கரியன் கடற்சத்தி அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் போனடியார்க்கும் அடியேன் ஆரோரில் அம்மான் காளே கரை கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம் புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையானில் வேலி வென்ற நின்ற சீதழுமாறனடியார்க்கும் அடியே உரை கொண்ட செம்பவளமிருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனை அழுவார் கடியேன் ஆரூரனாரூரில் அம்மாளுக்காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொன் கடற்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களுக்கும் தலஞ்சை மன்னவனம் செரு துணைதனடியார்க்கும் அடியே உடை சூழ்ந்த புலியதல் மேலாக வாடகாடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட் புலிக்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காளே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சிற்பத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூ திறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திண்டு வாக்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே மல்லியசி மறையாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையமானிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனமரடியே அடைந்திட்ட சடையன் இசையானி காதலன் திருநாவலூர் தோன் அன்னவனமாரோரன் அடிமை கட்டுவப்பார் ஆரூரில் அம்மான் கல்வராவாரே. அடுத்த பதிகமாக நற்றவா உற்றவா இதெல்லாம் பலவாறாக இறைவனை துதித்து நீ இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை, நாங்கள் எந்த விதமான துன்பங்களிலும் இருந்து விடுபட்டு விடுவோம். அந்த வகையிலே நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே என்று அருளுகின்றார். ஒவ்வொரு பதியத்திலுமே பார்த்தோம் என்றால் எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான துன்பமும் இல்லை, எந்த விதமான இடர்களும் கிடையாது. அப்படியே வந்தாலும் நீ இருக்கும்பொழுது எனக்கு என்ன கவலை அப்படி என்று சுந்தரர் பெருமான் அருளும் போது பார்த்தோம் என்றால் நமசிவாயவே நமசிவாயவே நமசிவாய் பலவாறாக துதித்திருக்கின்றார். நற்றவா நட்டவா நாவலா வல்லவா இப்படியெல்லாம் போற்றி பொழுந்து நீ இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று அந்த பொருளிலே நமச்சிவாய திருப்பதிகத்தை ஒன்று அருளியிருக்கின்றால் சுந்தரர் பெருமான். அந்த பதிகமானது மற்று பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். இதையெல்லாம் நம் பதிகத்திலே நமக்கு சொல்லும் பொழுது நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான துன்பமும் இல்லை,
நோயின்றி வாழ்வதற்காக பதிகங்களை எல்லாம் பாடினோம் என்றால் எந்த விதமான துன்பங்களிலிருந்தும் இந்த உலக மக்கள் அனைவரும் நீடூடி வாழ்வதற்காக இந்த பதிகத்தை இப்போது அருளுவோமாக. சுந்தர பெருமான் அருளி செய்த மற்ற பற்ற எனக்கு இந்த திருப்பதிகள் மற்ற பற்ற எனக்கு பிறவாத தன்மை வந்தேனே கற்றவர் தொழுதே துசேர்கரை ஊரில் பாண்டி கொடும் மூடி நற்றவாகுனை நான் மறக்கினும் சொல்லு நான் சேவாயவே இட்ட நோமடியே துவாரிகள் நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவையல்ல கருதேன் கிழர் புனர்காவிடி பட்டவாசிகை கொண்டடி தொழுதே தும் பாண்டி கொடு முடியே நட்டவா புனைதான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே போகு நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயிர் பாடை மேல் காவு நாள் இவை எந்தலார் கருதேன் பிழர் புனல் காவிரி பாவு தழ் புனல் வந்திடி பரம் சோதி பாண்டி கொடு முடியே நாவலா உனை நான் மற இன்னும் சொல்லு நான் நமச்சிவாயவே எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கலலை உந்தி வளம் பொழுந்திழி காவிரே அதல் வாய்கரையே நல்லவ தொழுதே துசீர்கரை ஊரி பாண்டி கொடு மொழி பலலவா உனை நான் மறக்கிலும் சொல்லு நான் நமச்சிவாயவே அனஞ்சி நாக்கரணாதி பாவை மாடைந்தாடு பாண்டி கொடு முடியே நஞ்சணி கண்ட நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே ஏடுபானிலம் திங்கள் சூடினை என்பில் கொரு பொலி தோலின் மேலாடு பாம்பது அரை கசைத்த அழகனே கந்தல் காவிரி பாடு தழும் புனல் வந்தடி பரச்சோதி பாண்டி கொடு முடியே சேடனே உனை நான் மறக்கினும் பொருளு நான் நமச்சிவாயவே விரும்பின மலர் பாதமே நினைந்தே வினைகளும் விழுந்தன நெருங்கி வழம்பொழில் சூழ்ந்தழில் பெற நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மேலை கோதை மாடைந்தாடு பாண்டி கொடு முடி விரும்பனே உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே செம்பொன்னே சடையாய் திரி புறஞ்சியழச்சிலை கோலினாய் பழமுலா குடலாடி பாக அமர்ந்து காவிரி கோட்டிலே கொழும்பில் மேற் கோயில் கோகமா மயிலாடு பாண்டி கொடும் மொழி நம்பனி உன்னை நான் மறக்கினும் நமச்சிவாயவே சாரண எந்தை தந்தை தம்பிதான் என் பொன்மாமணி என்று பேரணாயிரம் கோடி தேவர் பிதத்தினது பிரேயிலாக நாரண பிரமல் தொழும் கரை கூறி பாண்டி கொடும் முடியே காரண புனை நான் மறக்கினும் சொல்லலாம் நமச்சிவாயவே
போடிய பிறை சோடியை கரையோரே பாண்டி கொடு முடி பேணிய பெருமானை பிழக பித்தனை பிறப்பிலியை பாணுலாவரி வண்டரை ஒன்றை தாரனை படப்பாம்பரே தாணனை கொண்டல் ஊரல் சொல்லி சொல்ல வார்க்கில்லை துன்பமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு போன்ற பல தலங்களை தரிசித்து கொண்டு வந்தவர். கண்டியூர் என்கின்ற சில தலங்கள்லாம் இடையே வருகின்றன. அங்கேதான் பக்கத்தில் அந்த கொள்ளிடம் தாண்டி திருமழபாடி என்கின்ற ஒரு திருத்தலம், அதை தரிசிக்காமல் தள்ளி வந்து விடுகிறார். அன்றைய இரவு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கனவில் இறைவன் மழபாடிக்கு வர மறந்தனையோ என்கின்றார். அதற்கு வருந்தி அப்படியெல்லாம் இல்லை, தரிசிக்க வருகிறேன் என்று அருமையாக அங்கு உரைகின்ற இறைவனை கண்டு தரிசித்து அருள் பெற்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பது ஒரு குறிப்பு. அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, உன்னை விட்டால் எனக்கு கதி ஏது? தனக்கு மட்டுமா பாடினார், ஆன்மாக்களாகிய நாம் அனைவருக்கும் அவனை விட்டால் நமக்கு என்ன கதி? நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. அந்த சித்தாந்தத்தை உள்ளடக்கி அருமையாக ஒரு 10 பாடல்கள் பொன்னார் மேனியேனே என்று துவங்கும் அருமையான பதிகங்களை இப்போது ஓதுவா மூர்த்திகள் ஓத கேட்போம். பொன்னார் மேனியனே ஒளி தோலை அரை கசைத்தே மின்னாடை மேளிர் கொள்கையவனே மல்லே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அலலே உள்ள யாரினே கீழா கோவணமோ திருநீருமை பூசி உந்தே வந்தடைந்தே தலைவாயனையென்று கொள்ளியே வாழார் கண்ணி பங்கா மழபாடியுள் மாணிக்கமே கேளான எல கெட்டனை சார்வாக ஏமாய பிறவே பிறந்தே இறந்தை தொழிந்தே மைமாம் பூம்பொழில் சோழ் மழபாடியுள் மாணிக்கமே யாரேனே பண்டே நிழலடியே அடியாரடியாகட்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தே தொடராமை துறை சரத்தே பண்டார் பூம்பொழில் சோழ் மழபாடியுள் மாணிக்கமே அழலையல்ல கேனே கண்ணாயுலகம் கருத்தாயர் தமாய் இந்த தமிழாய் பரமாய பரஞ்சுடரே மழ்நாற்பொழில் சோழ் மழபாடியுள் மாணிக்கமே
அண்ணா நின்ன எல்லால் இனியாரை நினைக்கேனே நாளார் வந்தணுகே நலியாமகம் நிந்தனக்கே ஆடாய் வந்தடைந்தே அடியேனையொயல் கொள்ளே மாடானாளருடும் மழபாடியுள் மாணிக்கமே ஆடாய் நின்ன எல்லா இனியாரை நினைக்கேனே சந்தாரும் குழைய தலைமேல் புரி தாங்கி நல்ல வெந்தார் வெண் பொழியாய் இடையேறிய வித்தகனே மைந்தார் சோலைகள் சோழ் மழபாடியுள் மாணிக்கமே எந்த இல்லையெல்லாம் இனி யாரீனிக்கேனே வெய்ய விரி சுடரோன் மிகு தேவ கணங்களெல்லாம் செய்ய மலர்களை மிகு செம்மையுளின்றவனே மையார் பூம்பொழில் சோழ் மழபாடியுள் மாணிக்கமே ஐயா நின்னையல்லா இனியாரை நினைக்கேனே நெறியே நிலமலனே நெடுமாறையன் போற்றி செய்யும் குறியே நீர்மயனே கொடியேரிடையாள் தலைவா மரிசேரங்கையனே மழபாடியுள் மாணிக்கமே அறிவேனையல்லேனே ஏறாமும் புறமும் எரிய சிலை தொட்டவனே பாரார் கொங்கையுடன் மழபாடியுள் மேயவனே சீரானாவலர் போரன் உரைத்த தமிழ் பாரோரே தவல்ல பரலோக தெரு பாரே ஆடும் மயிலாய் உரு எடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அச்சித்த நாயகி அருள்மிகு கற்பகாம்மாள் காவாலியே கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே என்று அருள்கின்றான் ஆவரசப் பெருமான். இந்த அருளாளர் பெருமக்கள் எல்லோரையும் சற்று நோக்கினோம் என்றால் எல்லோருமே ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் பொழுது முதலிலே அந்த ஊர் மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், அந்த ஊருடைய மக்களுடைய செழிப்பு எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கின்றார். ஊருள்ளில் உள்ள மக்கள் நன்றாக வாழ்வாங்கு வாழ்கின்றார்களா, ஏதேனும் துன்பம் அடைந்திருக்கிறார்களா என்றெல்லாம் பார்த்துவிட்டு அதை நிவர்த்தி செய்த பிறகுதான் ஆலயத்திற்குள்ளே சென்று இறைவனை வழிபட்டதாக வரலாறு இருக்கிறது. கடந்த காலம் முதற்கொண்டே இப்பதான் வந்து கொண்டிருக்கிறது. எல்லோருமே பொதுவாக பார்த்தோம் என்றால் உலகில் உள்ள மக்கள் அனைவருமே வாழ்வாங்கு வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், இடர்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். இப்பொழுது நாம் பட்டுக்கொண்டிருக்கிறோமே, இந்த கொடிய நோயெல்லாம் நீங்கிவிடுமாறும். இதையெல்லாம் கண்டொருதான் பெரியவர்கள் எல்லோரும் அருளாளர்கள் அழுச்சியது கிடக்கின்றார்கள். அதன் பிறகுதான் இறைவனை கண்டு தொழுது இறைவனுடைய திருமேனிகளை எல்லாம் வர்ணித்து பாடியதாக வரலாறு காண கிடக்கின்றது. நாம் எல்லோரும் அறிந்த உண்மை அதுதான். ஆதிகாலந்தோட்டு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்கள் நாம் மகா பெரியவாளெல்லாம் எல்லாருமே பார்த்தோம் என்றால் எல்லோருமே சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றுதான் அந்த காலம் முதற்கொண்டே அவர்களெல்லாம் அருளி செய்த வரலாறு நாம் காண கிடக்கின்றோம். ஆகையால ஞானசம்பந்த பிறந்த கை
திருவொற்றியூரிலிருந்து மயிலாப்பூரை நோக்கி வருகின்றார். கற்றார்கள் ஏத்தும் கவாலி சிரமம் என்றான். மயிலாப்பூர்கள் எல்லோருமே கற்றவர்கள் மிகுந்த காலமாக இருக்கிறது. அந்த வகையிலேதான் அவர்கள் கற்றார்கள் ஏத்தும் கவாலி சிரமம் அப்படி என்று பாடியிருக்கின்றார்கள். இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இறைவனை நோக்கி நீ இப்படி செய்து இப்படி செய் இதையெல்லாம் தந்துவிடு என்று அந்த நோக்கிலே அவர்கள் பாடவில்லை. இந்த மயிலாப்பூர் திருத்தலத்திலே இன்ன விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, இதையெல்லாம் பார்க்காமல் சென்று விட்டாயே, ஆகையினால் உடனே வந்துவிடு. எந்த விதமான இடர்களையும் இல்லாமல் நிச்சயமாக இந்த உலகிற்கு வந்துவிடு என்ற பொருள்பட ஒவ்வொரு காலத்திலையும் பார்த்தோம் என்றால், அட்டு இட்டல் காணாதே பொதியோ பூம்பாவை என்று அருள்கின்றார். எல்லா இடத்திலும் பாருங்க, எல்லாரும் எல்லா வீட்லையும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அன்னம் எல்லோருக்கும் கொடுத்து விட்டு சாப்பிடத்தான் இருந்திருக்கிறார்கள். அதான் அட்டு இட்டல் காணாதே, அந்த மாரி பெருவிழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை அவர் சொல்லுகின்றார். இதையே பின்னாடி வந்த சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது, மண்ணிலில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்விச்சல், அதுதான் கண்ணினால் அவர் நல்விழா அப்படி என்று அருள்கின்றார். எல்லோரும் சாப்பிட்டு விட்டு அதை பார்க்கிறோம் என்றால் அதை விட வேறு சந்தோஷமே இல்லை. அதைத்தான் சொல்றார் இந்த பதிகத்திலே சொல்லும் பொழுது, இறந்த பெண்ணை உயிர்ப்பித்த ஒன்று, இதை மாரி பாடி பாடி அந்த வரலாற்றை கூறுகின்றார். அந்த பதிகமானது இப்பொழுது பாடுவோம். அந்த பதிகத்திலிருந்து முதலும் கடைசியும் பாட்டு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த பதிகத்தை இப்போது நாம் பாட, மட்டிட்ட புனையம் காணல மட மயிலே கட்டிட்டன் கொண்ட கப்பலீச்சர அமர்ந்தான் ஒட்டிட்ட பழம்பில் ஒரு சிற பழத்தார்க்கே அட்டிட்டல் காணாரே போதியோ பூம்பாவாய் காணமர் சோலை கப்பலீச்சரம் அமர்ந்தான் ஏனமர் பூம்பாவை காட்டாக செல்தமிழ ஞான சம்பந்த அலல் புகழ்ந்த பத்து வல்லார் பால சம்பந்தத்து அவரோடு வாழ்வாரே. வாழ்க அனந்தனர் வானவரானோழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமோ துய தீர்கவே. நம பார்வதி பத்தையே நாடுடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிற்றம்பலம்.